வணக்கம். இந்த வாரத்தோடைய முதல் விமர்சனம் பெட்ரோமாக்ஸ். பெட்ரோமேக்ஸ் டைட்டில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு. அது ஆனந்தோ பிரம்மா, ஆனந்தோ பிரம்மா பார்த்தீங்களா, அந்த தெலுங்கு படத்தோட ரீமேக்ல, அதனால அதே டைட்டில் கன்ஃபியூஷன் தமிழில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியல் ரீமேக் தெலுங்குல தாப்சி நடிச்சிருந்தாங்க, தமிழில் தமன்னா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் முதல் படம் வந்து அதே கண்கள் ஒரு நல்ல படம். ஸோ அவர் வந்து ஒரு ரீமேக் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி பெரிய பஸ்ஸெல்லாம் இல்லை, ரொம்ப லோக்கியாக தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் தெரில, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் படம் எப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோமாக்ஸ், வேர் தேர் இஸ் அ ஹவுஸ் தேர் இஸ் அ கோஸ்ட்ங்கிற தமிழ் சினிமாவோட லாஜிக் படி, சென்னையில் ஒரு பங்களாவில் சில பேய்கள் இருக்குது, ஆனால் அங்கே பேய்கள் இல்லைங்கிறத நிரூபித்தால் தான் அந்த பங்களாவை விற்று காசெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இது மேலே ஸ்பாயிலர் இல்லாமல் இந்த கதையை சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம். தமன்னா, யோகி பாபு இவங்க ரெண்டு பேரை பிரதானப்படுத்தி தான் படத்துடைய மார்க்கெட்டிங்லாம் இருந்துச்சு. ஆனால் யோகி பாபு ஒரே ஒரு சீனில் தான் வராரு, கெஸ்ட் ரோல். அவரோட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு சீன்கள் வராங்க. தமன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். படத்துடைய ஹீரோ முனிஷ்காந்த் தான். திருச்சி சரவணகுமார், சத்யன், காளி வெங்கட் இவங்க மூணு பேரோட சேர்ந்து இவர் பண்ணுற கலாட்டா தான் படத்துடைய முக்கியமான ஹைலைட். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் அந்த ஸ்பேஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அம்மா கதாபாத்திரத்தில் ஸ்ரீஜா ரவி நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் மைனானந்தினி கவனிக்க வச்சிருக்காங்க. படத்துடைய நரேஷனுக்கு ஜிப்ரானுடைய பின்னணி இசை பக்காவாக செட் ஆயிருக்கு. முதல் பாதி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பொறுமையை சோதிக்குது. ஒவ்வொரு கேரக்டருடைய அறிமுகம், இதில் முனிஷ்காந்த் இந்த மூணு கேரக்டர்ஸையும் சந்திக்கிறது, அவங்க மூணு பேருக்குமான தனித்தனி ஃப்ளாஷ்பேக், எக்ஸ்ட்ராவாக முனிஷ்காந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்னு அடுத்தடுத்து அதிகப்படியாக நீண்டுகிட்டே போகுது. அதில் வர காட்சிகளும் ரொம்ப புதுசாக எதுவும் இல்லை, அபத்தமாக தான் இருக்குது. காமெடின்னு இவங்க பண்ணுறதும் ட்ராஜடியில் போய் தான் முடியுது. எதுக்காக இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க, என்ன இருக்குது இந்த படத்தில், கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகலை நம்மளுக்கு, நம்மளே யோசித்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கான பதில் இன்டர்வியூல் மேலே கொஞ்சம் நம்மளுக்கு கிடையாது. செகண்ட் ஆஃப் ஆரம்பமாகி கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் செம்ம ஜாலியான ஃபன்னான மோடில் தான் படம் நகருது. முனிஷ்காந்துக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீட்டில் கிடைக்கிற அனுபவம், அதுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், இதில் திருச்சி சரவணகுமாரோடைய மிமிக்ரி நடிப்பு, சத்யனுடைய குறைபாடு, காளிவெங்கடோடைய அந்த குடிபோதை நடிப்புன்னு அடுத்தடுத்த காட்சிகள் சுவாரஸ்யமாக முதல் பாதியத்தை அந்த சோர்வை மறக்கடிக்க வச்சிருது. நல்ல என்டர்டெய்னிங்கான கண்டென்ட். ஆனால் அகைன் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகி அபோவ் ஆவரேஜ் நோக்கி போயிட்டு இருக்கிற படம் ஆவரேஜுக்கு டக்குன்னு இறங்கிடுது. மொத்தத்தில் இந்த பெட்ரோமாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ரிலீஃபாக செகண்ட் ஆஃபில் ஓரளவு நல்லாவே கொடுக்குற படம். ஒரு ஹார்ம்லெஸ்ஸான பட் இன்எஃபெக்டிவான ஹாரர் காமெடி திரைப்படம். இயக்குனர் ரோஹின் வெங்கடேசனுடைய முதல் படமான அதே கண்களுக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பாக பார்த்து பாராட்டப்பட வேண்டிய படம்னு இந்த படத்துக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படத்தை ஏன் பெட்ரோமாக்ஸ் டைட்டில் வச்சாங்கன்னு தெரியவே இல்லை. அம்மனம்மா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி, அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கா தெரியும், ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன் அதையும் கெடுத்துரு.